ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சனா அஃபிஷியல். பிக் பாஸில் சாக்ரிஃபைஸ் டாஸ்க் வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டாஸ்க் வந்து மைனாக்கு வந்துச்சு, அவங்க ஹேர் கட் பண்ணோம் அன்னிவின ஷார்ட்டாக அவங்க அதை கட் பண்ணிட்டாங்க. ரொம்ப டேரிங்காகவே அதை பண்ணாங்கன்னு சொல்லலாம். ரெண்டாவது அசீமுக்கு வந்துச்சு, அவங்க கொடுக்குற காஸ்டியூம்ஸ் போட்டு நோ மேக்கப் லுக்கில் இருக்கணும், ஹேர் வந்துட்டு இது பண்ணக்கூடாது, கண்ணாடி பார்க்கக்கூடாதுங்கிற மாதிரி. அதே அசீமுக்கு வந்து 1 வீக்கு கொடுத்துருந்தாங்க, அதே அவர் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. டேரிங் எதை ஏற்றுக்கிட்டாரு, ஏன்னா நிறைய கான்டெஸ்டன்ஸ் இப்போ உள்ளே வராங்க. ஸோ மேக்கப் இல்லாமல் இருப்பாங்களாங்கிறது டவுட்டு தான் எல்லா கான்டெஸ்டன்ஸும். அதே அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. மூணாவது விக்ரமனுக்கு சாக்ரிஃபைஸ் டாஸ்க் என்ன அப்படின்னா, ரெண்டு கை ரெண்டு கால் வேக்சிங் பண்ணிக்கணுங்கிற மாதிரி. ரொம்ப கஷ்டமானது தான், அவர் ரொம்ப வலி தாங்கி கத்திக்கு துடிச்சிட்டு அப்படியே வேக்சிங் பண்ணாரு. அவரோட டாஸ்க்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு, டேரிங்கே அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. இப்போ நாலாவது வந்து யாருக்கு அந்த சாக்ரிஃபைஸ் டாஸ்க் வந்திருக்கு அப்படின்னா, கதிரவனுக்கு. அவருக்கு என்ன டாஸ்க்னா, இந்த மூணு பேர்த்தை விட சிம்பிளான டாஸ்க் அவருக்கு தான் கொடுத்துருக்காங்க. பட் அவருக்கு அது கஷ்டமான டாஸ்க், ஏன்னா அவர் வந்து அவர்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு பேர் ஆஃப் ஷூஸை வந்து அவங்க கொடுக்குற பெயிண்டில் முக்கி ஃபுல்லாக எடுக்கணும். அந்த பெயிண்ட் வந்துட்டு அந்த ஷூவில் ஒட்டினா பின்ன போகாது. ஸோ அவர் வந்து அவரோட அம்மாவும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டும் வாங்கி கொடுத்த ஷூவை வந்துட்டு பெயிண்டில் முக்கி எடுக்கிறாரு. ஸோ இந்த டாஸ்க்கை வந்து அவர் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு, அவங்க வாங்கி கொடுத்தது இப்படி இதாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கருத்துக்களை சொல்லுங்கள். மறக்காம சார் ஆஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.